இன்றைய தலைமுறைக்கு முடி உதிர்தல், கிரே ஹேர், இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஷாம்புவோ ஆயிலோ அப்ளை பண்ணால் போகிற விஷயமே கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம் இதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் எப்போ மாறுச்சோ அப்போவே கடந்த 30 வருடங்களில் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருக்குது. வாரத்தில் 3 இல்லை 4 நாட்கள் தலை குளிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணோன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஷாம்புல அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. நீங்கள் 15 நாட்களுக்கு 1 நாள் ஷாம்பு யூஸ் பண்ணால் போதும். மற்ற நாட்களில் இந்த பாசிப்பருப்பு அப்புறம் இந்த சோப்பு காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். அப்படி நான் குளிச்சு தான் ஆகணும், என்கிட்ட வேறு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, குழந்தைங்களுக்கான ஷாம்பூஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மி. நம்மளுடைய உணவு பழக்கம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீரை வகைகளை அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அதுவும் கீரை வகைகள் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ளஸ் மோர் நிறைய சாப்பிடணும். நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகம் அதில். இதோடு சேர்த்து நிறைய பழ வகைகள், முக்கியமாக மாதுளை பழங்கள் நிறைய நம்ம சாப்பிடணும். ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், உலர்ந்த அத்திப்பழம், கொய்யா பழம், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மனிதனுடைய லைஃப் ஸ்டைலில் தூக்கம், உணவு, குளியல் இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கம் கண்டிப்பாக 8 மணி நேரம் நம்மளுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் குளியல், ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வாரத்தில் 2 வாட்டி நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன், மற்ற நாள்லாம் ஜஸ்ட் பாடி வாஷ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க. அது ரொம்பவே தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு பித்தம் குறையும். குளிக்கிறது வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி நம்மள உடம்புல இருக்க அந்த டர்ட் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை குறைக்கிறது. அதனால கம்பல்சரி பெண் குழந்தைங்களாக இருந்தால் வாரத்தில் 3 வாட்டி தலை குளிக்கணும். ஆண் குழந்தைங்களாக இருந்தால் முடிஞ்ச மட்டும் ஒரு 5 நாளாச்சு தலை குளிக்கணும். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பித்தம் அதிகமாச்சுன்னா நம்ம உடலில் ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும், பித்த வெடிப்பு வரும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், மெயினாக முடி கொட்டும், கிரே ஹேர் வரும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தூங்கும் பொழுது மட்டும்தான் இந்த பித்தத்தை குறைக்க முடியும். ஆனால் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய நைட் ஸ்லீப் டோட்டலாக குறைஞ்சி எல்லாரும் பகலில் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பகலில் தூங்கினோம் அப்படின்னா சூரியன் இருக்கும் பொழுது தூங்கினா நம்மளுக்கு கண்டிப்பாக பித்தம் வந்து அதிகமாக தான் ஆகும். இந்த பித்தம் குறையணும்னா நம்ம கம்பல்சரி இந்த நைட் ஸ்லீப் எடுத்துக்கணும். அப்படி நைட் ஸ்லீப் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேலை பளு இருக்கிறவங்க தலையில் எண்ணெய் வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்க. காலையில் கம்பல்சரி தலைக்கு குளிச்சிங்கன்னா இந்த பித்தம் குறையும். ஒரு மனிதனுக்கு 20-30 முடிகள் நார்மலாகவே உதிரும். அந்த முடிகள் வந்து நம்ம கோம் பண்ணும்பொழுதோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணும்பொழுதோ அந்த மாதிரியான சமயத்தில் விழும். ஆனால் நம்ம தூங்கி எழுந்துக்கும் பொழுது பெட்டில் முடி இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அலாரம் தான். அப்போவே நம்ம சுதாரிச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும் அப்படின்றது. இப்போ நம்ம வாழ்வியல் முறை எப்படி அப்படின்றத ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே அடுத்து நம்ம என்னென்ன அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.